அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாதத்தோட முதல் ரெண்டு வாரத்தில் என்னெல்லாம் படித்தேன், புதுசாக என்ன நூல்கள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி சில அறிவிப்புகளை சொல்லிடுறேன். முதல் அறிவிப்பு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான், இந்த மாதத்தோட கடைசியில் நூல் அன்பளிப்புக்கான குழுக்கள் போட்டி ஒன்று நடத்த போகிறேன். அதுக்கான தகவல்களை போன மாத காணொலியில் நான் விரிவாக பகிர்ந்திருந்தேன். அந்த காணொலிக்கான இணைப்பை நான் கீழே கொடுக்குறேன், அந்த காணொலியை பாருங்கள். பார்த்து கட்டாயம் அந்த குழுக்களில் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல நூலை அன்பளிப்பாக வாங்கிடுங்க. மூணு பேர்த்துக்கு அந்த அன்பளிப்பை நான் தரப்போகிறேன், மறக்காமல் கலந்துக்கோங்க. டிசம்பர் மாதத்தோட ரெண்டாவது வாரத்துலேருந்து வேல்பாரி நூலை நாம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னும் வேல்பாரி நூல் என் கைக்கு வந்து சேரலை. இன்னும் 10 நாட்களில் வந்து சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். வந்து சேர்ந்ததுக்கப்புறம் சேர்ந்து வாசிக்கலாம், தாமதத்துக்கு மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் வேல்பாரி நூலை வாங்கலை, இன்னும் படிக்கலை அப்படின்னா வாங்கி வைங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னும் ஒரு 10-15 நாளுக்குள்ளே படிக்க ஆரம்பிச்சிடலாம். எங்கள் ஊரில் ரொம்ப குளிரும் பனியும் ஆரம்பிச்சிட்டதுனால வெளியே போய் என்னால் குறுந்தொகை காணொலிகளை எடுக்க முடியல. அதனால் இன்னும் அடுத்த 3 மாதத்துக்கு தொடர்ந்து சங்க இலக்கிய காணொலிகள் நேரத்துக்கு வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். விட்டு விட்டு அப்பப்போ தான் வரும். அதனால் அந்த தாமதத்தையும் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த 3 மாதம் சங்க இலக்கிய பாடல் காணொலிகள் தொடர்ந்து வராது, மன்னிச்சுக்கோங்க. ஹாரி பாட்டர் நூல் தொடரையும் படி ரீடிங் பண்ணுறதா சொல்லியிருந்தேன், நான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த நூல் தொடருக்கான ஸ்பாய்லர்ஸ் கொண்ட காணொலிகள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையிலேருந்து வரப்போகுது. அதனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹாரி பாட்டரை படிக்கலை அப்படின்னா உடனே எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஸ்பாய்லர்ஸோட காணொலி போடுறதுனால உங்களால் பார்க்க முடியாமல் போயிடும். அதனால் வேக வேகமாக எடுத்து படிக்க ஆரம்பிங்க. டிசம்பர் மாதத்தோட முதல் வாரத்தில் நான் படித்து முடித்த முதல் நூல் சிசு செல்லப்பா அவர்கள் எழுந்த வாடி வாசல் அப்படிங்கிற நூல். இந்த நூலை நான் ஏற்கனவே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தேன். இப்போ மீள் வாசிப்பு செஞ்சேன். அந்த நூலை பற்றின விரிவான காணொலி ஒன்று நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். காணொலி மட்டும் இல்லை, அங்கே நடந்த உரையாடல்களுமே படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் மறக்காமல் அந்த காணொலியையும் அங்கே இருக்கிற உரையாடல்களையும் நீங்கள் பாருங்கள். நான் படித்து முடித்த 2வது நூல் மைக்கேல் கிறிஸ்டன் எழுதின டைம் லைன் அப்படிங்கிற நூல். இதே எழுத்தாளர் எழுதின ஜுராசிக் பார்க் நூலை பற்றி ஏற்கனவே விரிவான ஒரு காணொலி போட்டிருந்தேன். அந்த நூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அந்த எழுத்தாளரோட எல்லா நூலையும் படிச்சிடணும் அப்படிங்கிற ஆசையோடு தான் அவரோட இன்னொரு நூலான டைம் லைனை படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு இந்த நூல் பிடிச்சு தான் இருந்துச்சு. இது என்ன மாதிரியான கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்துக்கு போய் கடந்த காலத்தில் பயணிக்கிற மாதிரியான ஒரு கதை. இந்த நூலோட பெரும்பாலான கதை ஃப்ரான்ஸில் தான் நடக்குது. அங்கே ஒரு வரலாற்று சின்னத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க பேராசிரியர், அவருக்கு கீழே பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்க படிச்சுக்கிட்டு இருக்க சில மாணவர்கள், அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த காலத்துக்கு போகிறாங்க. அதாவது 14வது நூற்றாண்டு ஃப்ரான்ஸுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்க என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திக்கிறாங்க, அவங்க ஏன் அங்கே போகிறாங்க, அதையெல்லாம் சுற்றி தான் இந்த நூல் நகரும். இந்த நூலோட பெரும்பகுதி எது மேலே கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா அந்த பகுதியோட வரலாறு, 14வது நூற்றாண்டில் அந்த பகுதி எப்படி இருந்துச்சு, அவங்களோட பண்பாடு என்ன, அவங்களோட வீரம் என்ன, அவங்க என்ன மாதிரியான மதிப்பீடுகள்லாம் கொண்டிருந்தாங்க, அந்த பகுதியோட கட்டிடக்கலை என்ன, அதுக்கப்புறம் நகரமைப்பு என்ன, அது மேலே எல்லாம் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அவங்களோட மொழி எப்படி மாறிக்கிட்டே இருந்துச்சு, அதை பற்றி எல்லாம் தான் இந்த நூல் பேசுது. இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு இப்படி ஃப்ரெஞ்சுக்காரர்களோட வரலாறுலாம் தெரியாது இல்லையா, அதனால் எனக்கு அதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியல. அதனால் இந்த நூலை படிக்கும்போது எந்த விதமான ஈர்ப்புமே இல்லை. அவங்களோட வரலாற்றை மாற்றி போட்ட சில தகவல்களை படிக்கும்போது கூட அது மேலே எனக்கு எந்த ஈர்ப்புமே ஏற்படலை. ஒருவேளை இதே மாதிரியான ஒரு நூல் தமிழர்களோட பண்பாட்டை வச்சு தமிழ் மன்னர்களை பற்றி எழுதப்பட்டிருந்தால் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கும்போது படிக்கிறதுக்கு அவ்வளவு சுவாரஸ்யமாக இல்லை. சில நிகழ்வுகள் நல்லா இருந்துச்சு நூலில் படிக்கிறதுக்கு, நூலோட கதை மாந்தர்கள் நல்லா இருந்தாங்க. ஆனாலுமே கூட அந்த சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இந்த நூலில் எனக்கு ஜுராசிக் பார்க் நூலில் இருந்த அளவுக்கு இல்லை. அதனால் நூலை அப்படியே கடத்தணுமே அப்படின்னு படிச்சுட்டு இருந்தேன். படிக்கிறது நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அதுக்கு மேலே எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை. நூலை படிக்கிற நிறைய பேர்த்துக்கு, அதாவது நம்மளோட தமிழ் மக்களுக்கு அதுதான் தோணும்னு நினைக்கிறேன். ஆனால் மைக்கேல் கிறிஸ்டன் இதை வழக்கம் போல் அவரோட வாணியில் ஒரு அருமையான அறிவியல் புனைவாக தான் எழுதியிருக்காரு. அறிவியல் புனைவுக்கான எல்லா அம்சங்களுமே இந்த நூலில் இருக்குது. கடந்த காலத்துக்கு போகிறத பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக இந்த நூலில் பேசியிருக்காரு. இதுலேயுமே கூட ஒரு தனியார் நிறுவனம் லாபத்துக்காக வேண்டி தான் இதையெல்லாம் செய்வாங்க. அந்த அரசியலையும் இவர் ரொம்ப அழகாக பேசியிருப்பார் இந்த நூலில். படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த நூலை படித்து பாருங்கள். ஜுராசிக் பார்க் அளவுக்கு ஈர்ப்புடைய நூலாக இல்லைனாலுமே கூட உண்மையிலேயே படிக்கிறதுக்கு நல்ல கதை மாந்தர்கள், நல்ல கதைக்களம் கொண்ட நூலாக தான் இந்த நூல் இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போது படித்து பாருங்கள். நான் படித்து முடித்த அடுத்த நூல் ஹாரி பாட்டர் அண்ட் த சாசரஸ் ஸ்டோன் அப்படிங்கிற நூல். அதுக்கப்புறம் படித்து முடித்த நூல் ஹாரி பாட்டர் அண்ட் த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ். அதுக்கப்புறம் படித்து முடித்த நூல் ஹாரி பாட்டர் அண்ட் த பிரிசனர் ஆஃப் அஸ்கபான். என்னடா இது எல்லா ஹாரி பாட்டர் நூலையும் வரிசையாக படிச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எடுத்து வச்சேன். கடை கடை கடன்னு 3 நூலையும் படித்து முடிச்சிட்டேன்.
இப்போ 4வது நூலையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறுத்த முடியல. வேறு எந்த வேலையும் செய்யாமல், காணொலி எடுக்காமல், வேறு எந்த நூலையும் படிக்காமல் உட்காந்து ஹாரி பாட்டர் நூல்களையே படிக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஆனால் படிக்க படிக்க என்ன தோணுதுன்னா, ஐயோ படிச்சிட்டோம்னா இந்த நூல் தொடர் சீக்கிரம் முடிஞ்சிருமே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனாலேயே கொஞ்சம் நிதானமாக படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் கடகடனும் படிச்சிட்ருக்கேன். இந்த நூல் தொடரோட நூல்கள் எல்லாமே அமேசான் இந்தியா கிண்டில் அன்லிமிட்டடில் கிடைக்குது. அதனால் நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த நூல் தொடரை படிக்க ஆரம்பிங்க. நான் செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த நூல் தொடரை பற்றினா விரிவான ஸ்பாய்லர்ஸ் கொண்ட காணொலிகளை போட போகிறேன். அதனால் தயவு செஞ்சு நீங்களும் படிக்க ஆரம்பிங்க. இந்த நூல் தொடரோட முதல் நூலுக்கான ஒரு நூல் ரொம்ப ரொம்ப சிறப்பான நூலாக கிண்டிலில் கிடைக்குது. அதாவது நகரும் ஓவியங்கள் கொண்ட நூலாக கிண்டிலில் கிடைக்குது. அதனால அந்த நூலை படிக்கிறதுக்காகவாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் படிக்கலைன்னா எடுத்து படிக்க ஆரம்பிங்க. நிறைய ஹாரி பாட்டர் காணொலிகள் போடுறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் ஹாரி பாட்டர் நூல்களை படிக்க ஆரம்பிங்க. அடுத்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒளி நூல் கிறிஸ்டின் ஹானா அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதுன தி நைட்டிங்கேல் அப்படிங்கிற நூல். ஹிட்லர் காலத்தில் 2வது உலகப் போகிறப்போ ஃப்ரான்ஸில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை கொண்ட நூல். ரெண்டு சகோதரிகள், அக்கா தங்கச்சிங்களை பற்றின கதை. அவங்க எப்படி அந்த காலகட்டத்தை கடந்தாங்க, என்ன மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் அனுபவிச்சாங்க அப்படின்ட்டும், அந்த கால ஃப்ரான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்களோட பார்வையிலையும் பேசுகிற ஒரு நூல். இன்னும் நான் கேட்டு முடிக்கலை, ஏன்னா நான் ஹாரி பாட்டரை படிக்க ஆரம்பிச்சிட்டதுனால சமைக்கும்போது வேற ஏதாவது வேலை செய்யும்போது கூட வேற எந்த நூலும் கேட்கறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. ஏன்னா ஹாரி பாட்டர் நூலை படிச்சு முடிச்சுட்டு வச்சுட்டு போனால் அந்த நூலை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் தோணுது. அதனால இந்த நூல் கேட்குறதுக்கு நல்லா இருந்தாலுமே கூட எனக்கு கேட்குறதுக்கு நேரமே இல்லை, ஏன்னா நான் ஹாரி பாட்டரை பற்றி நினச்சிட்டே இருந்தேன். அதனால இருந்தாலும் இந்த நூலை கேட்டு முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளே கேட்டு முடிச்சிருவேன். இன்னும் 4-5 மணி நேரம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எப்படியாவது கேட்டு முடிச்சிருவேன். இந்த நூல் எனக்கு பெருசாக பிடிச்சிருக்குன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி அப்படியே நேரம் நல்லா போக்குற மாதிரியான ஒரு நூல். அதனால் தொடர்ந்து அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த நூலையும் கேட்டு முடிச்சுட்டு இந்த நூலை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த 2 வாரத்தில் இந்த 5 நூல்களை தான் நான் படித்து முடித்தேன். அடுத்ததா இந்த 2 வாரத்தில் நான் என்ன நூல்கள்லாம் வாங்கினேன் அப்படின்னு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா இந்த 2 வாரத்தில் நான் எந்த நூலையும் வாங்கலை. இந்த நூல்கள் எல்லாமே எனக்கு அன்பளிப்பாக பரிசாக வந்த நூல்கள். நான் ஒரு வாசிப்பு குழு வச்சுருக்கேன். அந்த வாசிப்பு குழுவில் சீக்ரெட் சாண்டா அப்படிங்கிற விளையாட்டு விளையாண்டோம். இந்த விளையாட்டில் இந்த தடவை நாங்கள் புத்தகங்களை அன்பளிப்பாக கொடுத்து விளையாண்டோம். அப்படி விளையாண்டப்போ எனக்கு நிறைய பேர் அன்பளிப்பாக கொடுத்த நூல்களை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். முதல் நூல் வால்டர் டேவிஸ் அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதுன த குயின்ஸ் கேம்பிட் அப்படிங்கிற நூல். இந்த நூலை பற்றி இதுமாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எனக்கு தெரியாத ஒரு நூலை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த நூலை ஒட்டுன ஒரு தொடர், தொலைக்காட்சி தொடர் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்காமல் எனக்கு அதுவும் தெரியாது. அதனால் இந்த நூலை படித்து பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த வருஷம் படிக்க போகிறது கிடையாது. 2021 தொடக்கத்தில் முதல் நூலாக இந்த நூலை நான் படிப்பேன்னு எதிர்பார்க்குறேன். அதாவது வேள்பாரியோட சேர்த்து இந்த நூலையும் படிப்பேன்னு எதிர்பார்க்குறேன். படிச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அடுத்த நூல் பேராசிரியர் கா ராஜையன் அப்படிங்கிறவர் எழுதின தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிற நூல். இந்த நூலையும் இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதில்லை, இந்த நூலையும் படித்து பார்க்கணும். அதுக்கடுத்து எனக்கு கண்பளிப்பாக வந்த நூல் பேரறிஞர் அண்ணா எழுதுனா பணத்தோட்டம் அப்படிங்கிற நூல். இந்த நூலை பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், படிக்கணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா கிண்டில் அன்லிமிட்டடில் இப்போ கிடைக்குது. ஆனால் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம, நேரம் கிடைக்காம, இல்லை வேறு ஏதோ காரணங்களுக்காக படிக்காமே இருந்துட்டேன். இப்போ அன்பளிப்பாக வேறு வந்திருக்கிறதுனால கட்டாயம் இந்த நூலையும் நான் படித்து முடிச்சிடுறேன். இந்த நூல்கள்லாம் படித்து முடிச்சுட்டு கட்டாயம் அதை பற்றியும் தனியாக ஒரு காணொலி போடுறேன். அதை பற்றின கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு அடுத்ததாக அன்பளிப்பாக வந்திருக்கிற நூல் ஃப்ரான்ஸ் காஃப்கா அவர்களோட புதினங்களோட தொகுப்பு. அவரோட புதினங்களை நான் ஏற்கனவே த ட்ரையல் அப்படிங்கிற புதினத்தை படிச்சிருக்கேன். எனக்கு அவ்வளோவா பெருசாக படிக்க விருப்பம் இல்லாததுனால தொடர்ந்து அவரோட நூல்களை படிக்கலை. இப்போ அன்பளிப்பாக கிடச்சிருக்கிறதுனால ஃப்ரான்ஸ் காஃப்கா அவரோட நூல்களை படிக்கணும்னு நினைக்கிறேன். படித்தோம்னா கண்டிப்பாக அதை பற்றியும் காணொலி உங்களுக்கு போடுறேன். அடுத்ததாக அன்பளிப்பாக வந்திருக்கிற நூல் காலின் கான்வே அப்படிங்கிறவர் எழுதுனா த சைடு ஹசில் அப்படிங்கிற நூல். இந்த நூலை பற்றியும் நான் கேள்விப்பட்டதில்லை, இந்த எழுத்தாளரை பற்றியும் நான் கேள்விப்பட்டதில்லை. அதனால் இந்த நூல் எப்படி இருக்கும், இந்த எழுத்தாளர் எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த நூலையும் படித்தா படிச்சுட்டு காணொலி கட்டாயம் போடுறேன். இப்போதைக்கு இந்த 5 நூல்கள் தான் எனக்கு அன்பளிப்பாக வந்திருக்கு. இன்னும் அங்கே இருக்கிற நிறைய பேர் தான் மிரட்டினும் நிறைய நூல்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா நூலையுமே எல்லாருமே கிண்டில் நூல்களாக தான் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெவ்வேறு நாடுகள்லேருந்து பரிசளிக்கிறதுனால கிண்டில் நூலாக கொடுக்கறது தான் எல்லாருக்குமே வசதி. எனக்கும் கிண்டில் நூல்கள் தான் படிக்க பிடிக்கும் அப்படிங்கிறனால எல்லாருமே கிண்டில் நூல்களாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லா நூல்களையும் படித்து பார்க்குறேன், அதை பற்றியும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். என்னோட காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட கருத்துக்களையும் என் கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறொரு நாள் இன்னொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.